வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மீண்டும் பிரதமராகிறார் மோடி. டெல்லியில் இன்று பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி எம்பிக்கள் கூட்டம். தேர்தல் முடிவுகள் பாஜகவை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையை அனைவருக்கும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை மரியாதை நிமித்தமாக சந்தித்த துரை வைகோ பேச்சு. நாளை கூடுகிறது காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம். முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. தமிழக சட்டப்பேரவை வரும் 24ஆம் தேதி கூடுகிறது. பேரவைத் தலைவர் மு அப்பாவு தகவல். ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை, ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. கடந்த 2 முறையும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற முடியாத காங்கிரஸ் இந்த முறை வலிமையான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 99 இடங்கள் கிடைத்தன. கடந்த 2019ஆம் ஆண்டு வெறும் 52 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி இதன் மூலம் எழுச்சி பெறுகிறது. குறிப்பாக கடந்த 2 முறையும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத காங்கிரஸ் இந்த முறை வலிமையான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுகிறது. காங்கிரஸ் அங்கம் வகித்த இந்தியா கூட்டணியும் 230க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெற்று சாதித்துள்ளது. முந்தைய 2 தேர்தல்களில் கிடைத்த தோல்வியால் துவண்டு போன காங்கிரஸாருக்கு இது மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த சூழலில் காங்கிரஸ் காரிய கமிட்டி நாளை டெல்லியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கூடுகிறது. கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அலுவலகத்தில் கூடுகிறது. கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மூத்த தலைவர்கள் சோனியா, ராகுல், பிரியங்கா உள்ளிட்ட காரிய கமிட்டி உறுப்பினர்கள் பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்படுகிறது. மதிமுக முதன்மைச் செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற துரை வைகோ மரியாதை நிமித்தமாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது பேசிய துரை வைகோ தனது வெற்றிக்காக உழைத்த காங்கிரஸ் கட்சிக்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு சால்வை அணிவித்தார். தொடர்ந்து துரை வைகோவிற்கு செல்வ பெருந்தகை சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ தன்னை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்காக உழைத்த காங்கிரஸ் கட்சியினருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று சத்தியமூர்த்தி பவனுக்கு வருகை தந்து செல்வ பெருந்தகை அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் நடுநெறியோடு செயல்பட்டிருந்தால் இன்னும் 100 இடங்களுக்கு மேலாக இந்தியா கூட்டணி வென்றிருக்கும், அதன் மூலம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கும் என கூறினார். எலெக்ஷன் கமிஷன் நீங்க எக்ஸிட் போல பல எல்லாத்தையும் முறியடிச்சு இன்னைக்கு காங்கிரஸ் தலைமையிலான தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி ஒரு நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கிறாங்க. இது இட்ஸ் பிகினிங் சொல்லுவேன் நான். பாஜக வீழ்த்த முடியாத ஒரு சக்திங்கிறத அதை முறியடிச்சு அவர்கள் வீழ்த்தப்படலாம், வீழ்த்த முடியுங்கிறத வந்து இந்த தேர்தல் காமிச்சிருக்கு. எங்களை பொறுத்தவரை என்னன்னா அவங்களுக்கு பாஜகவுக்கு அப்சல்யூட் சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது. ஒரு கூட்டணி வச்சுதான் இன்னைக்கு அவங்க ஆட்சியை அமைக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது சென்ற முறை கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சியை வந்து அவங்க கொண்டு வர முடியாது. இஷ்டத்துக்கு புதிய மக்களுக்கு எதிரான சட்டங்களை அவங்க கொண்டு வர முடியாது. இது ஒரு வரவேற்பு, ஒரு நல்ல ஒரு வரவேற்பு. இட்ஸ் எ நியூ ஓ ஹாப்பி பிகினிங் தான் சொல்லுவேன் நான். இந்நிகழ்வின் போது மதிமுக மாவட்ட செயலாளர்கள் டி சி ராஜேந்திரன், ஆவடி துணை மேயர் சூரியகுமார், ஜீவன், கழகுகுமார், சுப்பிரமணியன் உள்ளிட்ட மதிமுக நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் ரூபி மனோகரன், சொர்ணா சேதுராமன், மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஹேமா உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளும் உடனிருந்தனர். பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. சர்வதேச அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியாகின. இதில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா உள்பட எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. மொத்தமுள்ள 543 இடங்களில் 240 தொகுதிகளை மட்டுமே அந்த கட்சியால் கைப்பற்ற முடிந்தது. அதேநேரம் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களில் வெற்றியை பதிவு செய்தது. ஆட்சியமைக்க தேவையான 272க்கு அதிகமான உறுப்பினர்களை இந்த அணி பெறாததால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கூட்டணி ஆட்சி நடைபெறுவது உறுதியாகிறது. மறுபுறம் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக களமிறங்கியிருந்த இந்தியா கூட்டணியும் 234 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது. அத்துடன் மத்தியில் ஆட்சியமைக்கும் வாய்ப்புகளையும் பரிசீலித்து வந்தது. எனவே எதிர்க்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பை அளிக்காமல் மீண்டும் மத்தியில் ஆட்சியை உறுதி செய்யும் நோக்கில் புதிய அரசு அமைப்பதற்கான பணிகளை பாரதிய ஜனதா முடுக்கிவிட்டது.
பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பிரதமர் மோடியே மூன்றாவது முறையாக ஆட்சியமைக்க தங்கள் ஆதரவை அளித்துள்ளனர். அத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் மோடியை ஒருமனதாக அவர்கள் தேர்வு செய்தனர். இந்த பரபரப்பான சூழலில் பாரதிய ஜனதா உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் புதிய எம்பிக்கள் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இதில் தங்கள் தலைவராக பிரதமர் மோடி தேர்வு செய்யப்படுகிறார். அதைத் தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் உள்ளிட்ட கூட்டணியின் மூத்த தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்திக்கிறார். பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. நாட்டின் முதல் பிரதமர் நேருவுக்கு பின் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராகும் வாய்ப்பை மோடி பெற்றிருப்பதை பாரதிய ஜனதாவினர் கொண்டாடி வருகின்றனர். தென்னை சார்ந்த பொருட்களை பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டுமென அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாமக்கல் கவிஞர் மாளிகையில் பள்ளிக்கல்வித்துறை கூட்ட அரங்கில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் M.P. சாமிநாதன் அவர்களால் நூலாக்கம் செய்யப்பட்டுள்ள தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் கையேட்டினை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் வெளியிட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பெற்றுக்கொண்டார். அப்போது பேசிய அமைச்சர் சாமிநாதன், இந்தியாவிலே தென்னை சாகுபடியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிக்கிறது. நீண்ட நாள் பயிர் என்பதன் அடிப்படையில் நோய் தாக்காததால் தென்னை விவசாயம் பாதிக்கப்படுகிறது. இன்னும் விழிப்புணர்வை மேற்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் இந்த கையேடு வெளியிடப்பட்டு உள்ளது. நிச்சயம் இது விவசாயிகளுக்கு பயன்படும் என்றும் ஊடுபயிர் மற்றும் நீர்ப்பாசன முறைகள் தொடர்பான விவரங்கள் இந்த கையேட்டில் இடம்பெற்றுள்ளது. நாளை மறுதினம் முதல் அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகளுக்கு இந்த புத்தகம் கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம், தென்னை விவசாயம் பொறுத்தவரையில் 30% மேல் தமிழகத்தில் தென்னை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. கூடுதலாக கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை வைத்துள்ளது. மேலும் தற்போது பெய்து வரும் மழை பாதிப்பினால் எந்த பயிர் சேதமும் இல்லை. 910,000 ஹெக்டேர் தென்னை சாகுபடி தமிழகத்தில் செய்யப்பட்டு உள்ளது எனவும் 36 கோடி நிதியில் நோய் தாக்கத்தில் உள்ள தென்னை மரங்களுக்கான நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தென்னை சார்ந்த பொருட்களை பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். 40% கமிஷன் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் ராகுல் காந்தி இன்று பெங்களூரு கோர்ட்டில் நேரில் ஆஜரானார். கர்நாடக சட்டசபைக்கு கடந்த ஆண்டு தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் தலைவர்கள் பாரதிய ஜனதா அரசு மீது 40% கமிஷன் குற்றச்சாட்டை கூறினர். இதுதான் அவர்களின் பிரச்சாரத்தில் முக்கிய விஷயமாக இடம்பெற்றது. பாரதிய ஜனதாவின் தோல்விக்கு இந்த குற்றச்சாட்டு முக்கியமான காரணமாக அமைந்தது. இது தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் D.K. சிவக்குமார் ஆகியோர் மீது பெங்களூரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பாரதிய ஜனதா வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த வழக்கு விசாரணை கடைசியாக கடந்த 1ஆம் தேதி நடைபெற்றது. அன்றைய தினம் முதலமைச்சர் சித்தராமையா, ராகுல் காந்தி, D.K. சிவக்குமார் ஆகியோர் ஆஜராக வேண்டுமென்று கோர்ட் உத்தரவிட்டு இருந்தது. ஆனால் முதலமைச்சர் சித்தராமையாவும் D.K. சிவக்குமாரும் நேரில் ஆஜரானார்கள். அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி சார்பில் ஆஜரான வக்கீல் அவர் நேரில் ஆஜராக வாய்தா கேட்டார். இதையடுத்து 7ஆம் தேதி இன்று நேரில் ஆஜராகும்படி ராகுல் காந்திக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இந்நிலையில் ராகுல் காந்தி பெங்களூரு கோர்ட்டில் நேரில் ஆஜரானார். இதையடுத்து அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இதற்காக அவர் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் இன்று காலை பெங்களூரு வந்தார். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக வட்டி விகிதங்களில் மாற்றம் மேற்கொள்ளவில்லை என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதத்தில் ரெப்போ ரேட் எவ்வித மாற்றத்தையும் இந்திய ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளவில்லை. வட்டி விகிதம் மாற்றமின்றி 6.5% தொடர்கிறது. இது பற்றிய அறிவிப்பை ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த் தாஸ் இன்று வெளியிட்டார். அதன்படி ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரெப்போ வட்டி விகிதம் 6.5% தொடரும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை வரும் 24ஆம் தேதி கூடுவதாக பேரவைத் தலைவர் M.அப்பாவு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டம் பிப்ரவரி 12ஆம் தேதி ஆளுநர் R.N. ரவி உரையுடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து இந்த 2024-25ஆம் நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட் பிப்ரவரி 19ஆம் தேதியும் வேளாண் பட்ஜெட் பிப்ரவரி 20ஆம் தேதியும் தாக்கல் செய்யப்பட்டது. நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் பிப்ரவரி 22ஆம் தேதி வரை நடைபெற்றது.
வழக்கமாக பட்ஜெட்டையொட்டி துறைகள் தோறும் மானிய கோரிக்கை விவாதம் நடத்தப்படும். ஆனால் மக்களவைத் தேர்தல் அறிவிப்பை எதிர்பார்த்து மானிய கோரிக்கை விவாதம் நடத்தப்படாமல் பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தல் முடிவுற்றதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் வியாழக்கிழமை இரவுடன் திரும்ப பெறப்பட்டது. தற்போது அரசின் செயல்பாடுகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று பேரவைத் தலைவர் மு அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஜூன் 24 காலை 10 துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் மீதான விவாத கூட்டத்தொடர் தொடங்கும். இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்றும் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த துறைகள் மீதான விவாதம் நடைபெறும் என்றும் ஜூன் 24 ஒரு வாரம் முன்னதாகவோ அல்லது 10 முன்போ அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும் என்றார். 2024-25 வரவு செலவு திட்டத்தினுடைய பொது விவாதம் முடிவுற்று வாக்கெடுப்பு நடைபெற்று முடிந்தது. மானிய கோரிக்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறவில்லை. வருகின்ற ஜூன் மாதம் 24 காலை 10 தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் காலை 10 நம்முடைய சட்டமன்ற பேரவை கூட்டத்தினை கூட்டியிருக்கின்றேன். அன்றைய தினம் முதல் எத்தனை நாட்கள் மானிய கோரிக்கையின் மீது விவாதம் நடைபெற வேண்டும், எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் வருகின்ற 24 முன்னதாக ஒரு தேதியில் அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும். ஆம்பூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இரவில் தொடர்ந்து 3 மேலாக கனமழை பெய்ததால் சாலை மற்றும் ரயில்வே மேம்பாலத்தின் அடியில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இரவு நேரத்தில் திடீரென மழை தொடங்கி 3 மேலாக ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கன்னிகாபுரம், பச்சைக்குப்பம், வடபுதுப்பட்டு, தேவலாபுரம், வெங்கடசமுத்திரம், மிட்டாளம், மேல் சான்றோர் குப்பம், விராங்குப்பம், குமாரமங்கலம், கரும்பூர் உள்ளிட்ட பல கிராமங்களில் தொடர்ந்து 3 மேலாக கனமழை பெய்து வந்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அதேபோல் ஆம்பூர் ரெட்டித்தோப்பு ரயில்வே மேம்பாலத்தின் அடியில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளானார்கள். மதுராந்தகம் அருகே நள்ளிரவில் கார் மீது லாரி மோதிய விபத்தில் ஒரு பெண் உட்பட 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் படாலம் என்ற இடத்தில் நள்ளிரவு மேர்மருவத்தூரிலிருந்து சென்னை நோக்கி சென்ற கார் மீது லாரி மோதியதில் காரில் பயணம் செய்த 7 தலையில் பலத்த காயமடைந்து பார்வதி, சச்சின் ஆகிய 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காரில் பயணம் செய்த ரமணி, சாந்தி, புவனா, சிப்பிகா, வினோத் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இவர்கள் அனைவரையும் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து படாலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2023-2024 கல்வியாண்டில் நடைபெற்ற 10 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் அரசு பள்ளிகளில் 100% தேர்ச்சி வழங்கிய தலைமை ஆசிரியர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் ஏ.பி. மகாபாரதி கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடரங்கில் 2023-24 கல்வியாண்டில் நடைபெற்ற 10 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் அரசு பள்ளிகளில் 100% தேர்ச்சி வழங்கிய தலைமை ஆசிரியர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் ஏ.பி. மகாபாரதி கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, முயற்சி எடுத்த மாணவ மாணவிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார். சிறுவயது முதலே உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று மனதிலும் மூளையிலும் கனவுகளை பதிவு செய்ய வேண்டும், நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மாணவர்கள் லட்சியத்தோடு கனவு கண்டு வளர வேண்டும் என்று கூறினார். இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்பிகாபதி உள்ளிட்ட கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தாராபுரம் அடுத்த மூலனூர் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணம் திருடிய 2 கைது. தாராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவையில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலப்பாளையத்தைச் சேர்ந்தவர் முத்து, இவரது வீட்டின் பூட்டை கடந்த மாதம் மர்ம ஆசாமிகள் உடைத்து 10 நகை மற்றும் 20,000 திருடிச் சென்றனர். இதுகுறித்து மூலனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர்.
இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஆசாமிகளை பிடிக்க அருகில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் தாராபுரம் மத்திய பேருந்து அருகே இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த இரண்டு பேரை பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை செய்ததில் இவர்கள் இரண்டு பேரும் மூலப்பாளையத்தைச் சேர்ந்த முத்து வீட்டில் நகை மற்றும் பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து அவர்கள் இரண்டு பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த 20,000 ரூபாய் ரொக்கப்பணமும் 10 பவுன் நகையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு கோவையில் உள்ள மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டது. குடியாத்தம் அருகே குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். குடியாத்தம் அடுத்த ராமாலை ஊராட்சிக்குட்பட்ட காந்தி கணவாய் கொல்லிமேடு அருகே 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வனப்பகுதியை ஒட்டிய விவசாய நிலங்களில் வசித்து வருகின்றனர். இதனிடையே அந்த பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களுக்கு அருகே ஒற்றை சிறுத்தை அதிக சத்தத்துடன் உரிமை கொண்டு வருவதாக கூறினர். இதனால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளதாகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வீட்டில் தனியாக இருப்பதற்கு அச்சமடைவதாகவும் விவசாய நிலங்களுக்குள் ஒட்டிய வனப்பகுதியில் நடமாடி வரும் சிறுத்தையை வனத்துறையினர் பிடிக்க வேண்டுமெனவும் அப்பகுதி பொதுமக்கள் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்வதேச விண்வெளி மையத்தை மீண்டும் வெற்றிகரமாக சென்றடைந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் நடனமாடி கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஏற்கனவே 2 முறை விண்வெளிக்கு பயணம் செய்துள்ளார். இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் 3வது முறையாக நேற்று முன்தினம் விண்வெளிக்கு சென்றார். அவருடன் அமெரிக்க விண்வெளி வீரரான புட்ச் வில்மோரும் சென்றார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலம் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து நேற்று முன்தினம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. இந்நிலையில் 25 மணி நேர பயணத்திற்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமாக 3வது முறையாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை சென்றடைந்தார். சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்ததுமே மிகுந்த மகிழ்ச்சியடைந்த சுனிதா வில்லியம்ஸ் அங்கு நடனமாடிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தொடர்ந்து காற்றில் மிதந்தபடியே மீண்டும் நடனமாடி உற்சாகமடைந்துள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்ததும் மகிழ்ச்சியில் நடனமாடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீண்டும் பிரதமராகிறார் மோடி. டெல்லியில் இன்று பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி எம்பிக்கள் கூட்டம். தேர்தல் முடிவுகள் பாஜகவை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையை அனைவருக்கும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை மரியாதை நிமித்தமாக சந்தித்த துரை வைகோ பேச்சு. நாளை கூடுகிறது காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம். முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. தமிழக சட்டப்பேரவை வரும் 24ஆம் தேதி கூடுகிறது. பேரவைத் தலைவர் மு அப்பாவு தகவல். ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை, ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.